வணக்கம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ரோட் ஸோ அனாயிங் கேம்பெயினுக்கு பாகமாக நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்கோம். ரோட் சேஃப்டி சம்மந்தமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறது திரு நட்ராஜன். அவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் சர்வைவர். ராங் சைடில் வண்டி ஓட்டி வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இவர் ஒரு சர்வைவர். இன்றைக்கி அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, என்ன வேலை பண்ணுறீங்க? போலீஸாக இருக்கேன். இப்போ ஈட்டு ராயப்பேட்டை ட்ராஃபிக் ஸ்டேஷன். இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு, என்றைக்கு ஆச்சு, என்ன பண்ணியிருந்தீங்க இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது? வண்டி நாங்கள் வெஹிக்கிள் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே. அதில் ஒரு ஆட்டோ ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் மோடில் வந்தவர் ஒரு போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு உடனே யூட்டர்ன் அடித்து ராங் சைடில் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன் வந்து ஏமால் வந்து இடிச்சிட்டார். எந்த வருஷம் ஆகுது அது? 13/12/2022 நைட்டு 11:45. எந்த பாயிண்டில் செக் பண்ணியிருந்தேன்? அண்ணா சால இந்த யூடர்ன் பாயிண்ட்டு சபே நியர்பை அங்கே. ஓகே. ஸோ அது பண்ணப்புறம் இமீடியட்டாக என்ன ஆச்சு? ஆக்சிடெண்ட் ஆன அப்புறம் என்ன மாதிரி இன்ஜுரி ஆச்சு உங்களுக்கு? ஆக்சிடெண்ட் ஆகிட்டு லெஃப்ட்டு காலில் வந்து அந்த முன்னாடி வர முட்டிக்கு கீழே இருக்கிற எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறமா நான் இங்கே ராயப்பேட்டை ஃபஸ்ட் எய்ட் போய் பார்த்துட்டு நான் நேட்டிவ் சேலம் பார்த்தோம். ஓகே. அதனால் நான் சேலம் போயிட்டேன். ஓகே. இங்கே கொஞ்சம் எனக்கு வசதி வாய்ப்புகள் இங்கே சரியாக இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு ஒய்ஃப் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்போ வந்து பொண்ணை பார்த்துக்கிட்டு என்ன தனியாக என்னால் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக நான் நேட்டிவ் பக்கமே போயிட்டேன். அங்கே என்ன ரிலேஷன் தம்பி அண்ணன் தம்பி எல்லாம் வருவாங்க இல்லையா, அந்த ஒரு இதில் வந்து மோட்டிவில் நான் அங்கே ஃபேமிலி சப்போர்ட்டுக்காக பேசாமல் ஃபேமிலி சப்போர்ட்டுக்காக நான் வந்து சேலம் குறிஞ்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அங்கே போய் சர்ஜரி ரெண்டு சர்ஜரி பண்ணிடுவோம். அப்புறம் ஓரளவுக்கு இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு வருது. இந்த ஆக்சிடெண்ட் நடந்தப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு? மனநிலையாகவும் சரி, மானிட்டர்லேயும் சரி, என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது? உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லாத்துலேயுமே பாதிப்பு தான். இப்போ நம்ம வேலையை நம்மளே செய்ய முடியாத. ஃபஸ்ட்டு ஒரு நான் 45 days எதுவுமே நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. எல்லா எந்த ஒரு சின்ன இதுக்கும் வந்து ஒய்ஃபோட உதவியோ இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்களோட உதவியோ நாம் தேடி தான் செய்ய வேண்டிய சொல்கிறேன். நம்ம இண்டிவிஜுவலாக எதுவுமே செய்ய முடியாது. மன ரீதியாகவும் உங்களுக்கு முன்னாடி நடந்த மாதிரி வாக்கிங் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை? எல்லா மன ரீதியான எல்லா உங்களுக்கு இதுவும் தான் தாக்குதல். நான் சொல்ல போனேன் வந்து எனக்கு இப்போ 38 years ஆகுது. நான் வண்டி கூட வேகமாக ஓட்ட மாட்டேன். இதனால வரலாம் என்னுடைய உடம்புல ஒரு சின்ன ஸ்டிச் கூட பண்ணது கிடையாது. அடுத்தவன் ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து அவன் பண்ண மிஸ்டேக்கால் இப்போ நான் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். தான் முன்னே ரீசன். நீங்கள் டிராஃபிக் போலீஸில் இருக்கும்போது இந்த ராங் சைட் டிரைவிங் எவ்வளோ பார்த்துருக்கீங்க? என்ன மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். நீங்கள் மற்றவங்க அனுபவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கோம். நாங்கள் எக்ஸ்பிரஸ் அவென்யூ டவர் கிளாக் பாயிண்டில் இருக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ராங் சைடில் இந்த ஸ்கூலுக்கு டைமில் வந்து ராங் சைடில் உள்ளே பூந்து நுழைஞ்சி கட்டடிச்சு இப்படி போவாங்க. ஓகே. அதை நான் வந்து ஸ்டாப் பண்ணுவேன். எல்லோரும் என்னை திட்டுவாங்க. பெரிய வந்துட்டேன் புதுசாக இல்லாத போலீஸ்காரன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை நான் பற்றி நான் கேர் எடுத்துக்கவே மாட்டேன். தப்பாக இடித்தாவே இப்போ இன்றைக்கி கண்டுக்கிறதுக்கா இல்லை. என்ன இடித்து ஆட்டோக்கிறோம், இடிச்சுட்டு போயே போயிட்டான். இதுவரையிலும் ஆட்டோ கண்டுபிடிக்க முடியல. ஓ, ட்ரேஸ் பண்ண இன்னும் ஆட்டோ கண்டுபிடிக்க முடியல. 6-5 மாதம் ஆச்சு வேறவரை ஆட்டோ கண்டுபிடிக்க முடியல. ஆமாம். 10 செகண்ட்லாம்ப்பா, 20 செகண்ட் தான் ஆகும். அடுத்து யூட்டன் எடுங்க, சேஃப், அது உங்கள் குழந்தைங்க சேஃப் அப்படின்னு. ஒரு சிலர் அதை காதில் வாங்கிக்காங்க, ஒரு சிலர் என்ன முறைச்சிட்டு போவாங்க. முறைச்சிட்டு போனாலும் சரி, ஏன் நான் சொல்லுவேன், நான் என் பொண்ணை அப்படி ஸ்கூல் கொண்டு போகும்போது நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படிவேன். நான் அந்த என் பொண்ணுக்கு பரவாயில்ல, லேட்டானா பரவாயில்ல, இல்லை திரும்பி வந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த 10 செகண்டுக்காக ஏதாவது ஒரு உபரியம் ஆயிடுச்சுன்னா நம்மளாலேயே சில விஷயங்களை தாங்க முடியல. வழிகளையும் குழந்தைங்க எப்படி தாங்க? முன்னாடி உட்கார வச்சுட்டு போகிறாங்க, ஸ்டேரிங்க்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு. அதனால் வந்து அடித்தானா குழந்தை ஜம்ப் பண்ணி தான் வரும். ஒரு அட்வைஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கணுன்னா ராங் சைட் ட்ரைவிங் பற்றி என்ன கொடுப்பீங்க? கவர்மெண்ட் எவ்வளோ தான் சட்டத்திட்டங்கள் போட்டாலும், எவ்வளோ கடுமையாக சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் அது குறையும். ஆனால் முழுவதும் குறையுமானா அது வந்து பப்ளிக், நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், நாம தான் மனசு வைக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சார்.